வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு லேடி ஸ்பெஷல் 2020. நம்மளோட சேனலில் உங்கள் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணால் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபயர்லெஸ் குக்கிங் சீரீஸ்லாம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்பாடு இல்லாமல் ஒரு தயிர் சாதம் அண்ட் லெமன் சாதம் சாப்பாடுக்கு சப்ஸ்டியூட்டாக தான் நான் அவல் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம். நான் மீன்வைல் லெமனை இது மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெமனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டவ் யூஸ் பண்ணாமல் பண்ணுறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜஸ்ட் கலருக்காக தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இதோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரியலாக நம்ம குக் பண்ண லெமன் ரைஸ் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே டெஸ்ட்டை பண்ணாமல் வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம லெமன் ரைஸ்க்கு என்னென்ன ஆட் பண்ணுவோமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இதை கொடுங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம தயிர் சாதம் செய்ய போகிறோம். தயிரே இல்லாத தயிர் சாதம்னு சொன்னோம் இல்லையா, பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். அவல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சுருக்கேன். தயிரே இல்லாமல் எப்படின்னு பார்க்குறீங்களா, தயிருக்கு சப்ஸ்டியூட்டாக நான் வந்துட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதை எப்படி தயிராக்கலான்னு பார்க்குறீங்களா, நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரியலாக இதை வந்து தேங்காய் பால்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம ஒரு 10 to 12 drops நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமனை ஆட் பண்ணிவிட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நல்லா சோக் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரட் ஆட் பண்ணுறேன். நம்மளோட தயிர் சாதத்தோட இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே எம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் பொமக்ரானேட் ஆட் பண்ணுறேன். நம்மளோட தயிர் சாதம் ரெடி. தயிரே இல்லாத தயிர் சாதம், சாதமே இல்லாத லெமன் ரைஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் இது ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வச்சுருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, ரொம்பவே எம்மியாக இருக்கும். டேஸ்டியான எம்மியான நம்மளோட ரைஸ் ரெடி, வெரைட்டி ரைஸ். இந்த சீரீஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சீரீஸ் வர இருக்குது, மறக்காமல் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். Thank you so much for watching. Keep watching. Bye-bye and take care.